அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜிஎஸ்டி ரோட்லேயே ஜஸ்ட்டு 2.3 கிலோமீட்டர் போனீங்கன்னா, அதாவது ஆன் மெயின் ரோட் ஜிஎஸ்டி ரோட்லேயே கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் தாண்டிங்கன்னா ஊரப்பாக்கம் வரும். ஊரப்பாக்கத்துக்கு அடுத்து கூடுவாஞ்சேரி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஊரப்பாக்கத்துக்கும் கூடுவாஞ்சேரிக்கும் சென்டர்லேயே வந்துடும். கூடுவாஞ்சேரி வரைக்கும் கூட நீங்கள் போக தேவையில்லை. கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சொல்கிறதா இருந்தால் 2.33 கிலோமீட்டர், அதாவது 2.3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஓலலான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே சஃபான்னு போட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஹைரைஸ் பில்டிங், பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த குடியிருப்புக்கு அப்படியே பின்னாடி தான் இந்த லேண்ட் வந்திருக்கு. இதுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓலலா ஹோட்டலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுந்தரா பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும். நீங்கள் கிளாம்பாக்கம் தாண்டி ஊரப்பாக்கம் தாண்டி போகும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ரைட் சைடில் அக்ஷயாவோட ஒரு பெரிய இந்த ஹை ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் சஃபான்ற அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த சஃபான்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த சஃபான்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த ஓலலா ஹோட்டலுக்கும் கொஞ்சம் முன்னாலே பார்த்தீங்கன்னா சுந்தரா பவன்ற ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துல லெஃப்ட்டு திரும்பி ஒரு ரைட்டு, தென் ரைட்டு திரும்பினீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அந்த லெஃப்ட்டு திரும்புறது உள்ளே போகிறது எவ்வளோ தூரம்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சரியாக வந்து 150 மீட்டர் தான், ரொம்பலாம் இல்லை, வெறும் 150 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஜஸ்ட்டு வாக்கபிலிட்டியில் போனால் கூட, நம்ம நடந்து போகிறதா இருந்தால் கூட ஒரே நிமிஷத்தில் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்தில் தான். இந்த முன்னால் சொல்கிறேன் இல்லையா, சஃபான்ற அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு, இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய காம்பவுண்ட் வாலை ஒட்டியே தான் அதுக்கு பின்னால் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்குது. ஸோ இதோடைய பின்னாடி காம்பவுண்ட் வாலை ஒட்டியே தான் வந்து நம்ம பிளாட் இருக்குது. இந்த பிளாட்டுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3620 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதோடைய ஃப்ரண்டேஜ் வந்து 41 அடி, அதே மாதிரி பின்னாடியும் 41 அடி இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் 80 அடி, இன்னொரு பக்கம் 96 அடி. ஸோ அந்த ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும், கொஞ்சம் இல்லை நல்லாவே கோர்ஸாக தான் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு பாக்ஸ் டேப்பில் தான் வரும். அந்த பேக்கில் இருக்கிற ஏரியா மட்டும், ஃப்ரண்டில் இருக்கிற ரோடே பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இருக்கும். ஸோ அந்த கிராஸ் என்ன இருக்கோ அதே கிராஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸுன்றது வரும். ஸோ ஒரு பக்கம் வந்து 80 அடியும், இன்னொரு பக்கம் 98 அடியும் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 41 அடி 41 அடி. இது டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2.33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட்டு ஃபேஸிங்காக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 24 அடி ரோட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் உதய சூரியன் நகர். இது ஜிஎஸ்டி ரோடு ஒட்டியே தான், உதய சூரியன் நகர்ன்றது வந்து ஜிஎஸ்டி ரோட்லேயே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த நகரில் தான் நீங்கள் உள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் உள்ளே வந்து அப்படி ரைட் டர்ன் பண்ணி அகெயின் ரைட் டர்ன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். நான் உங்களுக்கு இதை கூகுள் மேப்பில் கூட காட்டிடுறேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2.33 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதையும் காட்டிடுறேன், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் காட்டிடுறேன் பாருங்கள். இது வந்து கரெக்டாக ஒரு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அந்த இடத்துக்கு அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் வந்து இந்த லேண்ட் வந்து வந்திருக்கு. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4000 ருபீஸு. இது நெகோஷியேட் பண்ணலாம், பட் மொத்தமாக தான் எடுத்துக்க முடியும். இந்த லேண்டை பிரித்து கொடுக்க முடியாது. 41 அடி தான் ஃப்ரண்டேஜ், பட் 80 ஃபிட் லென்த் இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்கலாம் வாய்ப்பில்லை. இதில் நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸோ இல்லை ஒரு கமர்ஷியல் கோடவுன் மாதிரி அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்கிறதா இருந்தால் கூட, இதுக்கு பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் ரோட்டில் இருக்கிற சஃபான்ற அப்பார்ட்மெண்ட்டுடைய அந்த மல்டி ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டுடைய காம்பவுண்ட் வாலை ஒட்டி தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதா தான் கட்டிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெருசாக 2-3 போர்ஷன் வச்சு கட்டுற மாதிரி கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். இல்லை கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஏதோ கொடோன் மாதிரியான செட்டப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஜிஎஸ்டி ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஆன் ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லலாம், பட் அப்படி சொன்னோன்னா அது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குமான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. இது ரெசிடென்சியல் ஜோனில் தான் இருக்குது தெளிவாக. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 150 மீட்ரு உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியோடு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். மற்றபடி இது ஆன் ஜிஎஸ்டின்னு தாராளமாக சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸு 4000 ருபீஸு. போய் இடத்த பாருங்கள், சில ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம நேரில் சந்தித்து மற்ற விஷயங்களை பேசிக்கலாம்.
உங்கள் ப்ராப்பர்ட்டியே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக வைக்கணுமா இருந்தாலும் வைக்க முடியும். உங்கள் ப்ராப்பர்ட்டியோடையே முழு டீட்டெயிலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதை ஒரு நல்ல ப்ரைஸில் நியாயமான விலையில் அதாவது ட்ரூ வேல்யூவில் நிச்சயமாக நான் அதை விற்று தரேன். ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க. இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குனா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபர்தராக நேரில் மீட் பண்ணி மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.